பார்க்க போவது பார்த்தீங்கன்னா சபரிமலை ஆன்லைன் புக்கிங் எப்படி செய்வதுன்றது. ஃபர்ஸ்ட் நீங்க கூகுள் ஓபன் பண்ணிக்கோங்க. அதில் சர்ச்சில் சபரிமலை அப்படின்னு டைப் பண்ணாலே சபரிமலை ஆன்லைன் புக்கிங்னு உங்களுக்கு வரும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ சபரிமலை .org அதான் அஃபிஷியல் வெப்சைட் இருக்கு, அதை ஒரு கிளிக் பண்ணிக்கோங்க. இதுதான் சபரிமலை வெப்சைட். இதில் நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போகுது என்னன்னா ரிஜிஸ்டர் பண்ணணும் நம்மளோட டீட்டெயில. இந்த ஃபர்ஸ்ட் நமக்கு ரிஜிஸ்டர் பண்ணதுக்கு என்னென்ன தேவைப்படுதுன்னா ஒரு மொபைல் நம்பர், ஒரு இமெயில் ஐடி, ஃபோட்டோ, ஆதார் அண்ட் ஓட்டர் ஐடி அண்ட் பாஸ்போர்ட், எனி ஒன் ஐடி ப்ரூஃப் தேவைப்படும். நம்ம சபரிமலை ஆன்லைன் சர்வீஸை ரிஜிஸ்டர் பண்ணுறோம். ஃபர்ஸ்ட் நேம் நெக்ஸ்ட் இனிஷியல் மொபைல் நம்பர் கேட்பாங்க, மொபைல் நம்பர் கொடுத்துக்கணும். நெக்ஸ்ட் டேட் ஆஃப் பர்த். அட்ரஸ் பார்த்தனாக்கா இது மேண்டட்டரி சிகப்பு கலர். கண்ட்ரி டிஃபால்ட்டா இந்தியானு இருக்கும். நம்ம ஸ்டேட்டை செலக்ட் பண்ணிக்கிறோம், தமிழ்நாடு. டிஸ்ட்ரிக்ட் எனக்கு கடலூர் டிஸ்ட்ரிக்ட் கொடுத்துக்கிறேன். ஸிப் கோட், இப்போ ஆதார் கார்டு, ஓட்டர் ஐடி அண்ட் பாஸ்போர்ட், இல்லை ஏதாவது ஒரு ஐடி ப்ரூஃபும் தேவைப்படும். என்ன ஆதார் கார்டு கொடுத்துக்கிறேன். ஆதார் கார்டு ஃபோட்டோ ஐடி நம்பர்னா ஆதார் கார்டு நம்பரு, அதுபோல் ஓட்டர் ஐடினா ஓட்டர் ஐடி நம்பர், பாஸ்போர்ட் நம்பர் இங்கே கொடுக்கணும். தென் உங்களுடைய இமெயில் ஐடி இங்கே கொடுக்குற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் கிரியேட் பாஸ்வேர்டு, இமெயில் ஐடியை பாஸ்வேர்டு கொடுக்கணும். நீங்கள் இதனுடைய லாகினுக்கு ஏதாவது பாஸ்வேர்டை நீங்கள் கிரியேட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம ஃபோட்டோ ஆட் பண்ணுறோம். ஃபோட்டோவை நம்ம ஆட் பண்ணிட்டோம். நேமு இது எல்லாமே கொடுத்துட்றோம், எதுவுமே இல்லை நம்ம மிஸ் பண்ணவே இல்லை. கொடுத்துட்டு நெக்ஸ்ட் அக்ரி கொடுத்துக்கிறோம். இதில் கண்டினியூ கொடுக்கணும். இப்போ கண்டினியூ கொடுத்தோடனே ஓடிபி உங்கள் மொபைல் நம்பருக்கு வந்திருக்கும். அந்த ஓடிபி நம்பரை இங்கே டைப் பண்ணிவிடுங்க. ஓடிபி நம்பரை டைப் பண்ணிவிட்டு சப்மிட் பண்ணிக்கணும். இப்போ சப்மிட் பண்ணோடனே மொபைல் நம்பர் வெரிஃபைட் சக்ஸஸ்ஃபுல்லின்னு ஒரு மெசேஜ் அது வருது. அதேமாரி ப்ளீஸ் கிளிக் ஹியர், அங்கே கிளிக் பண்ணிவிடுங்க. இப்போ லாகின் ஆகும். இப்போ நம்ம இமெயில் ஐடி மொபைல் நம்பர் ஆல்ரெடி ஒரு இமெயில் நம்பர் கொடுத்துருப்பீங்க, அதை டைப் பண்ணிக்கோங்க. அடுத்து பாஸ்வேர்ட் டைப் பண்ணிக்கோங்க, லாகின் பண்ணிக்கோங்க. இப்போ என்ன டேட்டுக்கு நம்ம சபரிமலை போகிறோன்றத செலக்ட் பண்ணிக்கணும். இந்த காலம் தான் அது. க்ரீனில் இருக்கிறதுலாம் அவைலபிள் டெபிட், அதெல்லாம் ஃப்ரீயாக இருக்குது. அந்த டேட்டுக்கு நீங்கள் புக் பண்ணிக்கலாம். இப்போ நான் டிசம்பரில் புக் பண்ண போகிறேன். இப்போ டிசம்பர் மாதம் பார்த்தீங்கன்னாக்கா இந்த டைம் ஸ்லாட் எல்லாமே அவைலபிளாக இருக்குது, க்ரீன் எல்லாமே அவைலபிள். உங்களுக்கு என்ன விருப்பமான ஒரு டைமிங் இருக்கோ அதை நீங்கள் புக் பண்ணிக்கலாம். நான் வந்து 7 to 8 செலக்ட் பண்ணிக்கிறேன். இந்த செல்ஃபாக போடலாம், அதர்ஸ் அதர்ஸ் மட்டும் ஒரு 5 பேர் மட்டும்தான் நம்ம ஒரு இமெயில் ஐடி கிரியேட் பண்ணி ஃபர்ஸ்ட் டைம் போட முடியும். ஒன்ஸ் நீங்கள் 5 பேர் கிரியேட் பண்ணிட்டீங்க பிறகு மறுபடியும் வேணால் லாகின் பண்ணி 105 பேருக்கு அப்டேட் பண்ணிக்கலாம். நான் இப்போ அதர்ஸ்னே போடுறேன். அதர்ஸ் போட்டு ஆட் புல் க்ரீம் அதை கொடுத்துக்கிறேன். கிளிக் பண்ணோடனே இந்த டீட்டெயிலுக்கு வரும். நமக்கு அடுத்தது யார் போகிறீங்களோ அவங்களுடைய டீட்டெயில்ஸ் நேம் வேணும். இதில் வந்து ஆதார் கார்டுக்கு மஸ்ட். இப்போ அதில் ஃபர்ஸ்ட் நேம் அதில் உங்களுடைய நேமை டைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் லாஸ்ட் நேம் அதில் இனிஷியல் போட்டுக்கோங்க. மொபைல் நம்பர் தேவையில்லை, மேட்டர் இல்லை, அதை விட்டுடலாம். ஜென்டர் மேல் கொடுத்துக்கோங்க, அது ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். டேட் ஆஃப் பர்த், உங்களுடைய ஆதார் கார்டில் என்ன டேட் ஆஃப் பர்த் இருக்கோ அதை அதில் கொடுத்துருங்க. கரெக்டாக இஎஸ்என் மந்த் டேட்டு. அடுத்து ஃபோட்டோ ஐடி போய் ஆதார் கொடுத்துருக்கீங்க. ஃபோட்டோ ஐடி கார்டு நம்பர்னா ஆதாருடைய நம்பர் தான் அங்கே நீங்கள் கொடுக்கணும். இல்லை அட்ரஸ் பார்த்தீங்கன்னாக்கா நாட் மேண்டட்ரி, இதெல்லாம் நீங்கள் கொடுக்க தேவையில்லை, அட்ரஸ் தேவையில்லை. இப்போ ஃபோட்டோ ஐடி கார்டு போட்டோம், அதான் ஆதார் நம்பரால் டைப் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் கண்ட்ரி இந்தியா டிஃபால்ட்டாக வந்துடும். நீங்கள் ஸ்டேட் பார்த்தா தமிழ்நாடு அதை போட்டுக்கோங்க. கடலூர் டிஸ்ட்ரிக்ட் பின்கோடு கண்டிப்பாக இதில் மென்ஷன் பண்ணணும், உங்களுடைய ஆதார் கார்டில் இருக்கிற பின்கோடு.
அப்படின்னு பார்த்தோன்னா கீழே அக்ரின்னு ஒன்று இருக்கும், அடுத்து ஃபோட்டோ ஆட் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஃபோட்டோ ஆட் பண்ணிக்கோங்க. அப்லோடு ஃபோட்டோ இமேஜ் இருக்கும், இப்போ ஆட் பண்ணிக்கணும். ஆட் யூ வாண்ட் டு சேவ் தி டீடைல் எஸ் அப்படின்னு கொடுத்தோன்னா உங்களுடைய ஒரு ஆளுக்கு நம்ம இப்போ சபரிமலைக்கு ஆன்லைன் புக்கிங் பண்ணிட்டோம், அவங்களோட டீட்டெயில் இங்கே வந்துடும். அவங்க ஏஜின்னா அவங்களுடைய மெயிலாக, அவங்களுடைய ஐடி ப்ரூஃப்னா ஆதார் கார்டு கொடுத்துருக்குன்றத வந்துடும். கீழே இப்போ நம்ம ஒரு ஆளுடைய போதும்னா கீழே ஆட் ப்ரீவியஸ் லிஸ்ட் கொடுத்துறோம். இப்போ மறுபடியும் இன்னும் ஆட் பண்ணணும் அப்படின்னா ஆட் பில் க்ரீம் அதை நம்ம கிளிக் பண்ணால் இன்னும் அனதர் பர்சனை ஆட் பண்ணிக்கலாம். அதுபோல் ஃபைவ் மெம்பர்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஒரே பர்சன் போதும், அதனால் நம்ம உன்னோட நான் இதை புக் பண்ணிக்கிறேன். ஆட் டு விஷ் லிஸ்ட் கொடுத்துட்டேன். இப்போ மை விஷ் லிஸ்ட் நம்மளோட லிஸ்ட்டில் என்ன இருக்குன்னா 13-12 டேட் வர்றதுக்கு 7-8 ஆன்லைன் புக்கிங். இதில் எடிட் பண்ணிக்கலாம், டெலீட் பண்ணிக்கலாம். இல்லை நம்ம ப்ரொசீட் கொடுக்க போகிறோம். இதில் ப்ரொசீட் கொடுத்தனா நெக்ஸ்ட் ஸ்டேஜ் போகும். இப்போ உங்களுக்கு கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க டிக்கெட்டை, நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், இதான் உங்களுடைய சபரிமலை டிக்கெட். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.